ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தி ஃபேக்ட் ஃபேக்ட்ரி. அண்ட் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே ஃபன்னியான ஒரு டாபிக. அதாவது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச சின்சானோட ரியல் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். சின்சான் கார்ட்டூன் எப்படி உருவாச்சு, இதை உருவாக்குனது யார், எப்படி இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றுச்சு, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் எதிர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க டாப்பிக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களில் பல பேரும் சின்சானோட பெரிய ஃபேனாக இருக்கலாம். குள்ளமான உருவம், பெரிய தலை, க்யூட்டான வாய்ஸ், இதுதான் மிஸ்டர் சின்சானோட அடையாளமே. இவ்வளோ ஏன் இன்றைக்கி இருக்க இணைய உலகத்தோட லேட்டஸ்ட் சூப்பர் ஸ்டார்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் சின்சான் காட்டன் தொடர் உலகம் முழுக்க நிறைய நாடுகளில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்தியா, ஜப்பான் மட்டும் இல்லாமல் உலகத்தோட பல முக்கியமான நாடுகள்லேயும் இந்த தொடர் ஒளிபரப்பப்பட்டுட்டு வருது. அந்த வகையில் குழந்தைகளுக்கு கொஞ்சமும் குறைச்சல் இல்லாமல் பெரியவங்க மத்தியிலையும் சின்சானுக்கு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது. இப்படி சாதாரணமான ஒரு கார்ட்டூன் தொடர் ஏன் இவ்வளோ ட்ரெண்ட் ஆகணும், இதோட காரணம் என்ன, உண்மையாகவே இந்த சின்சான் யார், இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிச்சுது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? முதல்ல சின்சான் உருவானது ஜப்பான் நாட்டில். ஜப்பானில் மாங்கா காமிக்ஸ் ரொம்பவே ஃபேமஸான ஒரு விஷயம். மாங்கான்றதுக்கு ஜப்பான் மொழியில் படங்கள் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஊரில் விற்கிற காமிக் புக் மாதிரி ஜப்பான்லேயும் மாங்கா காமிக்ஸ். ஆனால் நம்ம ஊரில் விற்கிற புக்ஸை குழந்தைங்க மட்டும்தான் படிக்க முடியும். ஜப்பானோட மாங்கா காமிக்ஸ் 50-60 வயதோட பெரியவங்க கூட படிக்கிற அளவுக்கு தான் அமைச்சிருப்பாங்க. இப்படி ஜப்பானோட கலாச்சாரத்தை பிரதிபலிச்சுட்டு இருந்த இந்த மாங்கா காமிக்ஸ் 19th century கமர்ஷியல் பாதைக்கு திரும்ப ஆரம்பிச்சுது. லவ், ரொமான்ஸ், ஆக்ஷன், சாகசம் இப்படின்னு எல்லா ஜானர்லேயும் பெரிய வெற்றியை பெற்றுச்சு. அதுக்கேற்ற மாதிரி நிறைய புது புது கேரக்டரும் உருவாக ஆரம்பிச்சுது. அப்படி 1990 யூத் பத்திரிகைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இந்த சின்சான். ஜப்பானோட பிரபல கார்ட்டூனிஸ்ட் யூஷி யோஷிடோவோட கைவனத்தில் தான் இந்த சின்சான் கேரக்டர் வரையப்படுது. முழுக்க முழுக்க கிரையானால் வரையப்பட்டதுனால ஜப்பானில் சின்சானை கிரையான் சின்சான் தான் கூப்பிடுவாங்க. இந்த சின்சான் கார்ட்டூனுக்கு மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு கிடைக்கிது. இதனால் இந்த இதழோட ப்ரொடியூசர்ஸ் இதை ஒரு டிவி தொடராக எடுக்கலாம் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. அதன்படி 1992 ஏப்ரல் மாதம் அசாகின்னு சொல்லப்பட்ட ஒரு ஜப்பான் டிவியில் முதல்ல சின்சான் ஒரு கார்ட்டூன் தொடராக ஒளிபரப்பப்படுது. சின்சான் கார்ட்டூனை வடிவமைச்ச யூசி யோஷிடோவா இந்த தொடருக்கு கதை எழுதுகிறாரு. ஆரம்பத்தில் சின்சான் தொடருக்கு ஆகோ ஓகோன்ற வரவேற்புலாம் கிடைக்கல. வெறும் 4% ரேட்டிங் தான் கிடைக்கிது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலம் அடைஞ்சு 10 20% ரேட்டிங்கில் வந்து நிற்கிது. இவ்வளவு குறுகிய காலத்தில் உலகத்தில் வேறு எந்த கார்ட்டூன் தொடருக்கும் இந்த அளவுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கல. இதனால் பட்டி தொட்டி எல்லாம் சின்சான் ஒரு பேசும் பொருளாக மாறுது. சின்சான் டிவி தொடருக்கு பெரிய வரவேற்பு கிடைக்க இதை ஒரு முழுநீள அனிமேஷன் படமாக எடுக்கலான்னு முடிவு செய்கிறாங்க. அதுக்கேற்ற வேலையும் ஆரம்பிக்குது, படத்தையும் வெளியிடுறாங்க. படம் செம ஹிட் ஆகுது. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜப்பானில் சின்சானோட ராஜ்யம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சின்சானுக்கு ஜப்பான் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்குது. இது வரைக்கும் 940 எபிசோடுகளை கடந்து 25 மொழிநில அனிமேஷன் படங்களை அவதரித்து 30 மேற்பட்ட மொழிகளில் சக்கப்போடு போட்டுட்ருக்கானே சொல்லலாம் இந்த சின்சான். நம்ம எல்லாரும் சின்சானை ஒரு 5 சின்ன பையனாகவே பார்த்துட்டோம். ஆனால் உண்மையாகவே சின்சானுக்கு இது 29th கிட்டத்தட்ட 30 நெருங்க போகிறான். ஜப்பானில் கிடைச்ச பெரிய வெற்றியை தொடர்ந்து இந்தியா, அமெரிக்கா, சைனா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், டென்மார்க் இப்படின்னு ஏகப்பட்ட நாடுகளில் சின்சான் தொடர் ஒளிபரப்பப்படுது. சின்சானை உருவாக்கின யூசி யோஷிடோ பொதுவாகவே சமூகத்து மேலே ஆர்வம் கொண்ட ஒரு நபர். இதனால் இந்த சின்சான் கதாபாத்திரத்தை பயன்படுத்தி சமூகத்துக்கிட்ட அவர் கேட்க நினச்ச கேள்விகளெல்லாம் கேட்குறாரு. உதாரணத்துக்கு ஒரு எபிசோடில் சின்சான் எக்ஸாமை பற்றி பேசுகிற மாதிரி ஒரு காட்சியை பதிவு செஞ்சுருப்பாங்க. எக்ஸாமில் பாஸ் ஆகிற மட்டும்தான் புத்திசாலியா, எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறவன் புத்திசாலி இல்லைன்னு சொல்கிறதுலாம் என்ன நியாயம், அரசு வேலைகளுக்கெல்லாம் எதுக்கு எக்ஸாம்ஸ் வைக்கணும், கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறோம்னா மக்களுக்கு நல்லது செய்வான்னு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆனால் உண்மையாகவே மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சவன் கவர்மெண்ட் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டு அவனை ஒதுக்குறதும் நியாயம் இல்லை. இது போன்ற கேள்விகளெல்லாம் யூசி யோஷிடோ சின்சான் மூலியமாக சமூகத்துக்கு பதிவு செஞ்சுருப்பார். சின்சான் தொடர் இந்தியாவில் முதல்ல ஒளிபரப்பப்பட்ட ஆண்டு 2006. இதில் நம்ம ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, 2008 இந்தியாவில் சின்சான் தொடரை பேன் பண்ணாங்க. இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்குது. எதுக்கு பேன் பண்ணாங்க அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி சின்சான் தொடரில் நிறைய சமூக கருத்துக்களை பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய 18+ கண்டென்ட்ஸும் இருக்கும். குழந்தைகள் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளும் இடம்பெற்றிருக்கும். இதை காரணமாக காட்டி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் கோர்ட்டில் கேஸ் போட்டு இந்த சின்சான் தொடரை நம்ம பேன் பண்ணியே ஆகணும், அப்படி இல்லைன்னா குழந்தைங்க கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பேன் பண்ணுறாங்க.
சின்சான் தொடரை தடை செஞ்சதுக்கு எதிராகவும் நிறைய குரல்கள் எழ ஆரம்பிக்குது. இதெல்லாம் தொடர்ந்து சின்சான் தொடரை சென்சார் பண்ணி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து குழந்தைகள் பார்க்குற வகையில் ஒரு கேளிக்கை நாடகமாக வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் சின்சான் தொடர் தமிழ் தெலுங்கு இந்தின்னு இப்படி மூணு மொழிகள்லையும் சக்கப்போடு போட ஆரம்பிக்குது. அதுலேயும் தமிழ் மொழியில் ரொம்பவே இட்டடிக்குது. இன்னும் சொல்லப்போனால் தமிழில் வர சின்சான் தொடரில் சின்சான் பேசுகிற நிறைய வசனங்கள் நிறைய மீம்ஸாக க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரும் ரிங்டோன்ஸாகவும் இருக்குது. அந்தளவுக்கு தமிழில் சின்சான் பேசுகிற ஒவ்வொரு டைலாக்ஸும் ரொம்பவே ஃபேமஸான ஒரு டைலாக்ஸ் அமைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து 2009 சின்சான் உருவாக்கின யூசி யோசிடோ மரணமடைய சின்சான் தொடர் முற்றிலுமாக மாற்றி அமைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் யூசி யோசிடோவுடைய மரணம் ஜப்பான் மக்களை நெகிழ வைக்கிற ஒரு சம்பவமாக அமையுது. காரணம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூசி யோசிடோ சமூகத்து மேலே ஆர்வம் கொண்ட ஒரு நபராக இருக்கார். சமூகத்தை பற்றி யோசி யோசிச்சு வாழ்க்கையை ரொம்பவே வெறுத்துறாரு. ஒரு நாள் நான் ட்ரெக்கிங் போயிட்டு வரேன்னு குடும்பத்துக்கிட்ட சொல்லிட்டு போனவர் திரும்ப வரவே இல்லை. அதன் பிறகு அவரை தேடி பார்த்தப்போ அந்த மலைப்பகுதிக்கு பக்கத்தில் அவரோட சடலம் மட்டும் கிடச்சிருக்கு. போலீஸ் விசாரணை செஞ்சு இவர் தற்கொலை தான் பண்ணிப்பாருன்னு முடிவு செய்கிறாங்க. இப்படி சமூகத்து மேலே ஆர்வம் கொண்ட ஒரு நபர் சமூகத்தை வெறுத்து மரணம் அடைஞ்சது ஜப்பான் மக்களை ரொம்பவே நெகிழ வச்சுது. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க சின்சான் தொடரில் சின்சான் அவங்க அம்மா அப்பாவை கேலி செய்கிறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே செய்கிற சேட்டை, டீச்சர்ஸ் கிட்ட பண்ணுற குறும்பெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் உண்மையாகவே யோசி யூசிடோ ஆரம்பித்த ஒரு சின்சான் தொடர் இது கிடையாது. அவரோட மரணத்துக்கு அப்புறம் அவரோட உதவியாளர்கள் துணையோட முற்றிலுமாக மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு சின்சான் தொடர் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலுமே சின்சான் தொடருக்கு அந்த காலத்தில் இருந்ததோட இப்போது அதிக ரசிகர் பட்டாளமே இருக்குதுன்னு சொல்லலாம். உலக எங்கிலும் சின்சான் தொடர் ரொம்பவே பிரபலமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி டிஸ்னி, அமேசான் பிரைம் போன்ற பெரிய பெரிய ஓடிடிகளில் கூட சின்சான் அனிமேஷன் படம்லாம் ரிலீஸ் ஆச்சு. இப்படி சமூக கருத்துக்களை சேர்த்து கூறுறதுக்காக யூசி யோசிடோவால் அமைக்கப்பட்ட இந்த சின்சான் தொடர் குழந்தைங்க பார்க்குற அளவில் முழுக்க முழுக்க காட்டன் தொடராக மாற்றி அமைக்கப்பட்டது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் சமூக கருத்துக்களை கூறுறதுக்காக அமைக்கப்பட்ட இந்த தொடரை நிறைய பேர் அவங்க இஷ்டத்துக்கு போலியான கதைகளை உருவாக்கி மாற்றி அமைச்சது தான். அதாவது ஒரு நாள் சின்சான் அவங்க அம்மா கூட கடைக்கு போகும்போது அவரோட தங்கச்சி ரோட்டில் போனதை பார்த்து தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக சின்சான் போய் வண்டியில் அடிபட்டு இறந்ததாகவும் கண்ணெதிரியே பையன் இறந்ததை பார்த்து அவங்க அம்மா அழுதழுது அவனோட நினப்பில் அவனோட புகைப்படத்தை வரைஞ்சதாகவும் அதிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு தொடர் தான் இந்த சின்சானனும். யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது. ஆனால் இது எதுவுமே உண்மையான கதை கிடையாது. இன்றைக்கி நீங்கள் கேட்ட இந்த கதை தான் உண்மையான சின்சான் கதை. உண்மையாகவே சின்சான் அப்படின்னு ஒரு பையன் கிடையவே கிடையாது. யூசி யோசிடோட கைவண்ணத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கார்ட்டூன் கேரக்டர் தான் இந்த சின்சான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்மளை வருத்தம் அளிக்க வைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா உண்மையாகவே சமூகத்து மேலே அக்கறை கொண்டு இந்த யூசி யோசிடோட கதையை நிறைய பேர் மாற்றி அமைக்கிறது அவரை அவமானப்படுத்துறதுக்கு சமமாக இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் பார்த்த இந்த சின்சானை பற்றின உண்மையான கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் ஒரு சின்சான் ஃபேனாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களை மாதிரியே சின்சானை விரும்புகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நம்ம சேனலில் வாரத்தில் 3 வெவ்வேறு டாபிக்ஸில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.